லோதா கமிட்டியோட பரிந்துரைகளை இந்திய கிரிக்கெட் வாரிய நிர்வாகத்தில் அமல்படுத்துறதை கண்காணிக்கிற வகையில் முன்னாள் கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராய் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிர்வாக குழு இந்திய கிரிக்கெட் வாரிய பணிகளை கவனிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களில் ஒருவரான ராமச்சந்திர குஹா திடீர்னு தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அத்தோட நிர்வாக கமிட்டி தலைவர் வினோத் ராய்க்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் பல்வேறு அதிருப்திகளை ராமச்சந்திர குஹா வெளிப்படுத்தியிருக்கதா செய்திகள் வெளியாயிருக்கு. அவரோட ராஜினாமா கடிதத்தில் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னாடியும் தோனிக்கு ஊதிய ஒப்பந்தத்தில் ஏ கிரேடு வழங்கப்படுறது என்ற கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கவாஸ்கருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதோட காரணம் என்ன அப்படின்னு வினாவிருக்காரு. மேலும் இந்திய அணி மற்றும் IPL தொடர்பா வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிற இரட்டை ஆதாய பிரச்சனை உரிய முறையில கையாளப்படல அப்படின்னும் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படலன்னு ராமச்சந்திர குஹா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காரு. குஹாவோட இந்த குற்றச்சாட்டுகள் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ராமச்சந்திர குஹா பத்தின இந்த குற்றங்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நேட்டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.